வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய என்மன் என் மக்கள் பாதயாத்திரையுடைய நாலாவது பேச்சு வெற்றிகரமாக வந்து நடந்துகிறது. டெல்டா ரீஜியன்ல அண்ணாமலைக்கு நல்ல ஒரு வரவேற்பை பொதுமக்கள் கொடுக்கறத நம்ம வந்து கவனிக்க முடியுது. நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி இருக்கு பாத்தீங்களா, திருத்துறைப்பூண்டில எல்லாம் நல்ல மழையில நனைஞ்சுக்கிட்டே அண்ணாமலை நடந்து வராரு. பொதுமக்களும் களையாம, மழை பெரிய மழை பெய்ஞ்சாலும் களையாம அண்ணாமலைக்கு வரவேற்பு கொடுத்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது. முன்னாடி கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இந்த பகுதியில மட்டும்தான் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல அனைத்து பகுதியிலையும் ஓரளவு டீசென்டான வாக்கு வங்கி பிஜேபிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதற்கு மிக முக்கியமான காரணமாக அண்ணாமலைய உறுதியாக வந்து சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் வேதாரண்யத்துல நடந்த பாத யாத்திரையில ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு. நாங்க எதுக்காக இந்து சமய அறநிலையத்துறைய வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? இங்க வேதாரண்யத்துல வேதாரண்யேஸ்வரர் கோவில் வந்து இருக்கு. அந்த கோவிலுக்கு சொந்தமாக 67,000 ஏக்கர் நிலம் வந்து இருக்குது. அந்த கோவிலுக்கு சொந்தமாக இருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஆக்கிரமிப்புல வந்து இருக்கு. இந்த தகவலாவது சேகர் பாபா அவர்களுக்கு தெரியுமா? இதனாலதான் இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பாதயாத்திரை வந்து முடிந்த பிறகு, இந்த என்மன் என் மக்கள் பாதயாத்திரை முடிந்த பிறகு மறுபடியும் வேதாரண்யத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் வந்து நடத்த போறேன். எதுக்காக அப்படின்னா, அந்த வேதாரண்யேஸ்வரர் கோவில் நிலங்களை வந்து மீட்பதற்காக நான் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறேன் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணாமலை வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பால் நிறுவனங்கள்கிட்ட கையூட்டு வாங்கிட்டு தான் ஆவினுக்கு எதிராக பேசிக்கி இருக்காரு அப்படின்னு மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்ல போக, அண்ணாமலை அதற்கான ஆதாரத்தை வந்து வெளியிடணும், 48 மணி நேரத்துக்குள்ள வெளியிடணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி கிட்டத்தட்ட 72 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. இன்னும் அதற்கான ஆதாரத்தை மனோ தங்கராஜ் அவர்கள் வெளியிடல. இப்ப என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக திமுக இடையே ஒரு புதிய ஒரு டிபேட் ஒண்ணு உருவாயிருக்கு. பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆவினை அழிக்க அண்ணாமலை பாக்குறாரு அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்களே, அது பெரிய ஒரு பொய். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க. 2021 போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் போக்குவரத்து துறை வந்து முடிவெடுத்தாங்க. தனியார் நிறுவனங்கள்ட்ட ஸ்வீட் பாக்ஸ வந்து வாங்கிட்டு, அதுவும் 100 கோடி ரூபாய் வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து இது மாதிரி ஸ்வீட் பாக்ஸ வாங்குவதற்கு போக்குவரத்து துறை வந்து முயற்சி வந்து பண்ணாங்க. அதை அண்ணாமலை வந்து தட்டி கேட்டாரு. அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னா, இது ஊழலுக்கு வழிவகுக்கும், ஆவின்கிட்ட இருந்தே நீங்க வந்து ஸ்வீட் பாக்ஸ வந்து வாங்கிக்கலாமே, இதனால இன்னொரு கவர்மெண்டுடைய ஒரு ஆவின் வந்து செழிப்பாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆவின்ல ஸ்வீட் பாக்ஸ வந்து வாங்க வச்சவர் அண்ணாமலை. ஏதோ ஒரு தனியார் கிட்ட போக இருந்த அந்த கான்ட்ராக்ட ஆவினுக்கு வர வச்சவர் அண்ணாமலை. அண்ணாமலை ஆவினுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திமுகவை பார்த்து கேள்விகள் எழுப்புறாங்க. இப்ப இந்த டாபிக்ல திமுக பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குது. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இன்னைக்கு அமலாக்கத்துறை முன்பாக ஆஜர் ஆயிருக்காரு. ஆல்ரெடி நவம்பர் 30 பொன்முடி அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருந்தாங்க இடி. அதனை ஏற்று இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு. சென்னையில இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் இருக்கு பாத்தீங்களா, அங்க விசாரணை நடந்துருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரின் அடிப்படையில தான் இடி வந்து சம்மன் வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த சம்மனை ஏற்று பொன்முடி அவர்கள் ஆஜராயிருக்காரு. என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம பாக்கலாம். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திமுகவுடைய எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய ஒரு வீடியோ சமீபத்துல ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. அந்த வீடியோவுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. திமுகவும் காங்கிரசும் ஒரே கூட்டணி தானே, எதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதற்கான விடையை சொல்றேன் கேட்டுக்கோங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரபாகரன் அவர்கள் கூட விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களோட அமர்ந்து வந்து சாப்பிட வந்து எனக்கு ஆசை, முள்ளிவாய்க்கால் துயரத்துக்கு பிரபாகரனிடம் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. இதற்கு கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜீவ்காந்தி உட்பட 17 தமிழர்களுடைய படுகொலைக்கு காரணமாக அந்த விடுதலை புலிகள் இயக்கம் வந்து பேசப்படுது. அப்படிப்பட்ட விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனோட உட்கார்ந்து சாப்பிட வந்து ஆசை அப்படின்னு வந்து திமுகவுடைய எம்பி வந்து பேசுறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இதனால திமுக காங்கிரஸ் இடையே ஒரு புதிய ஒரு டிபேட் ஒன்று உருவாயிருக்கு.
கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவில் இருக்கு பாத்தீங்களா, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஆடை கட்டுப்பாடு பலகை வந்து இப்ப தஞ்சை பெரிய கோயில்ல வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் வந்து பேண்டு ஷர்ட்டு வேட்டி அணிந்து கோவிலுக்கு வரணும் அப்படின்னும், பெண்கள் வந்து புடவை தாவணி துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் இதை அணிந்து கோவிலுக்கு வரணும் அப்படின்னு இப்ப பெரிய கோவில்ல இந்த ஆடை கட்டுப்பாடு பலகை வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட முடியுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.